விரைவு செய்திகள். சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி சென்னை எழும்பூர் காவலர் அருங்காட்சியகத்தில் நடைபெற்றது. சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் சங்கர் ஜிவால் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய காவல்துறை தலைமை இயக்குநர் சைலேந்திர பாபு, விபத்து இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம் என்று கூறினார். மது போதையில் வாகனம் ஓட்டுவது, அதிவேகமாக வாகனம் ஓட்டுவது, தொடர்ச்சியாக அதிக நேரம் வாகனம் ஓட்டுவது போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனங்களில் பெற்றோர் ஓட்டுவதை குழந்தைகள், பள்ளி மாணவர்கள் அனுமதிக்கக்கூடாது என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நாளை மறுநாள் முதல் நேரடி விசாரணை மட்டுமே நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காணொலி வாயிலாக விசாரணை மற்றும் நேரடி விசாரணை என கலப்பு விசாரணை மூலம் வழக்குகள் விசாரிக்கப்படுவதால் இணைய தொடர்பில் துண்டிப்பு உள்ளிட்ட இடர்பாடுகள் ஏற்படுவதாகவும், இதனால் வழக்கு விசாரணையில் தாமதம் ஏற்படுவதை கருத்தில் கொண்டும் இனி நேரடியாக மட்டுமே விசாரணை நடைபெறும் என உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். உலக புகழ்பெற்ற திருவாரூர் ஆழித்தேர் திருவிழா வரும் 15ஆம் தேதி நடைபெறும் என்று அம்மாவட்ட ஆட்சியர் காயத்ரி கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் உள்ள புகழ்பெற்ற தியாகராஜ சுவாமி கோவிலில் நடைபெறும் தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வான ஆழித்தேரோட்டம் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வரும் 15ஆம் தேதி காலை 8 மணி அளவில் தேரை வடம் பிடித்து தொடங்கி வைப்பது என முடிவெடுக்கப்பட்டது. மேலும் 5 உற்சவ மூர்த்திகளின் தேரோட்டமும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் சுற்றுலாத்துறை சார்பில் குல்மார்க் சுற்றுலா தளத்தில் 3 நாட்கள் குளிர்கால திருவிழா இந்திய ராணுவம் சார்பில் நேற்று தொடங்கியது. நாளை வரை நடைபெறவுள்ள இந்த திருவிழாவில் ஜம்மு காஷ்மீர் மற்றும் பல்வேறு இடங்களிலிருந்து நடிகர்கள், பாடகர்கள் பங்கேற்று நிகழ்ச்சிகளை நடத்தவுள்ளனர். காஷ்மீர் பள்ளத்தாக்கில் அமைதி மற்றும் சமாதானத்தை பராமரிப்பதே இந்த திருவிழாவின் முக்கிய நோக்கமாகும். குல்மார்க் பகுதியின் சுற்றுலா குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையிலும் இந்த திருவிழா நடத்தப்படுவதாக ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர். ஜம்மு காஷ்மீரில் ஸ்ரீநகரில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் நேற்றிரவு பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. பர்சுலா என்ற இடத்தில் உள்ள எலும்பு முறிவு மருத்துவமனையில் பரவிய தீ கொழுந்துவிட்டு எரிந்ததால் அங்கிருந்த நோயாளிகள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். உடனடியாக தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெறுகிறது.